ஹாய் ஹலோ வர்ஸ், வெல்கம் டு சேனல். நான் என்ன அப்டேட் சொல்ல போகிறேன்னு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில வீடியோலாம் வந்து யூனிக்ஸ் ஆப்பை பற்றி நான் சொல்லியிருக்கலாம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஃபேக்காக இருந்திருக்கலாம், ஓகேங்களா? அது என்னமாரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தெரியாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கலாம், அது வந்து சாரி. நான் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பலன் இருக்குமா இருக்கானா இருக்காதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா பார்க்குற வியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோ யூஸ்ன்னு வந்து சொல்லிடக்கூடாது அந்த வீடியோவை. அதுக்காகவே நான் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் போட போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கிற மாரி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன், ஓகே? இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஈனிங் ஆப்ஸ் நான் வந்து சொல்லலாம், ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரியலி, ஓகேங்களா? நான் வந்து சொல்லிடுறேன். ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோ ஜாப். நான் வந்து கீழே லிங்க் கொடுத்துருப்போம், முடிஞ்சால் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிடுங்க, லிங்க் இருக்குது கீழே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சோ ஜாப், ஓகேங்களா? நீங்கள் சோ ஜாப் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாரிதான் பேஜ் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்கிங் காமிச்சிடறேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்புங்க, ஓகேங்களா? இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஈனிங் ஷாப்புன்னு, ஓகேங்களா? எஸ்டர்டே அதாவது கோல்டில் இருக்கிறவங்க, ஓகேங்களா, நீங்களே பாருங்கள் எவ்வளோ வந்து எடுத்திருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேங்கிங், இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குறாங்க, அதேமாரி அவங்க வந்து ஈனிங்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு நீங்களே வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே, ஓகேங்களா? சேஃபாக விட்டுருங்க, ஓகேங்களா? இப்போ வந்து ஹோமுக்கு வந்துடுங்க. ஹோமுக்கு வந்துட்டு என்னோடய ப்ரொஃபைலை காமிக்கிறேன், ஓகே கைஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரோன்ஸில் இருக்கிறேன். இதில் மொத்தம் மூணு கேட்டகரி கொடுப்பாங்க, ப்ரோன்ஸு, சில்வர், கோல்டு, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோமுக்கு போயிடுங்க. ஹோமுக்கு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரோன்ஸு, இது வந்து சில்வரு, இது வந்து கோல்டு, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரோன்ஸில் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து $10 அதுக்கு பிடிச்ச சாரி ஏன்னா 10 ரூபீஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ரொம்ப ரிஸ்க்லாம் கிடையாது, ஈஸி தான். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் முடிக்க வேண்டிய டாஸ்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துருங்க. காப்பி சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சேவ் இமேஜ் கொடுத்துருங்க. சேவ் இமேஜ் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது, இது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணும். அப்லோட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க, அதுக்கான அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கான அமௌண்ட்டை கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நான் முடிச்சிருக்க வந்து டாஸ்க், ஓகேங்களா? இதில் வந்து ஏன்னா 4 கம்ப்ளீட் பண்ணேன். இதில் ஒன்றுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்மிட் டாஸ்க் வந்து கொடுத்துருக்கேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்றுக்கு மட்டும் அப்லோட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மிச்சம் மூணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ண கிடையாது, அதனால் இன்னும் கொடுக்கல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோமுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்வரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க, கோல்டுலேருந்தே உங்களுக்கு 200 ரூபா கொடுப்பாங்க. இதேமாரி லேட்டஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு நீங்கள் வந்து முடிக்க முடிக்க வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவை கிடையாது. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் அப்லோட் மட்டும்தான் பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இப்போ இதில் வந்து இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். பட் நீங்கள் வந்து அது உங்களுடைய விருப்பம், ஓகேங்களா? நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுலேயும் உங்களுக்கு தெரியும் நான் அந்த ரேங்கிங்கில் வந்து எத்தனை பேர் வந்து ஈன் பண்ணியிருக்காங்க. 1 லாக் வர வந்து பார்த்திங்கன்னா இதில் ஈனிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படின்னு வந்து கேட்குறீங்களா? சூஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, நான் ப்ரோன்ஸில் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா 10 ரூபா டாஸ்க் மட்டும்தான் கிடைக்கும். சில்வரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும். கோல்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபா டாஸ்க் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாஸ்க் முடிக்க முடிக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டாஸ்க் வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எவ்வளோ வந்து எடுக்கலாம்னு வந்து நினச்சி பாருங்கள். பட் என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 சில்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் கோல்டுக்கு. பட் இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பண்ணுங்கள், ஓகேங்களா? எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு கண்டிப்பாக வந்து பண்ணாதீங்க. ஏன்னா சில்வர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதில் சர்வீஸ் நல்லா பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நல்ல ஒரு ஈனிங்ஸ் உங்களுக்கு வருது, உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோல்டில் பே பண்ண ஆரம்பிங்க. இதுதான்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. நான் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், அதனால நான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிசீவ் பண்ண கிடையாது, நான் வந்து நான் வித்ட்ரா பண்ண கிடையாது, ஓகேங்களா? நான் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ண கிடையாது, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காமிக்க கிடையாது. பட் நான் இது வந்து மற்றவங்க வந்து ஒர்க் பண்ணுறது மூலிமா நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கேன், ஓகேங்களா? அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. சாரி, கால் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, ஹோமுக்கு போயிடுங்க. ஹோமுக்கு போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் வந்து ரேங்க் இருக்கா, டாஸ்க்கு, ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள் ரிவார்ட் வால்னு இருக்குது பார்த்தீங்களா, கங்க்ராச்சுலேஷன் டூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் முடிச்சதால் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சில்வர், ப்ரோன்ஸ், அப்புறம் கோல்டு இதில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடிக்க உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணலாம் மட்டும் பாருங்கள். அதேமாரி ஏன்னா அந்த சில்வர் மெம்பர் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணால் உங்களுக்கு வந்து 40 ரூபா கிடைக்கும். அதேமாரி கோல்டில் இன்வைட் பண்ணாலும் உங்களுக்கு 40 ரூபா கிடைக்கும். ஓகே கைஸ், இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இதில் வந்து நான் ஃபேக்குன்னு சொல்கிறது கண்டிப்பாக எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் வந்து அதில் வந்து இன்னிங்ஸ் பண்ணலாமா இல்லையான்னு. உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் தான், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா இது உண்மை. பட் என்ன, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஏன்னா கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்க்ராச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் கணக்கில் உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ரிசீவ் ஆகும், ஓகேங்களா? அதுவும் 100% கண்டிப்பாக வந்து உண்மை. அதுவும் நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், ஓகே?